சினிநெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கோகுல் பேசுகிறேன். இன்றைக்கி டுடே ட்ரெண்டிங் சினிமா நியூஸில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிறப்பான விஷயங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில அப்டேட்ஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பேனர் வச்சு நம்ம இந்த சுபஸ்டின்னு வந்து ஒரு கேர்ள் வந்து உயிரிழந்தாங்க. இதுக்கு வந்து இந்த நிகழ்வுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியும் சரி சினிமா பிரபலங்களும் சரி பேனர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை அவங்களும் முன் வச்சாங்க. இதுக்கு இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தல ரசிகர்கள் அவர்களாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். என்னென்னா, மதுரை சேர்ந்த தலை ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உறுதிமொழியோடு நாங்கள் பேனர் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சுபஸ்ரீயின் படத்தை போட்டு ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு கோரிக்கையே வந்து பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதே மாதிரி தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபேன்ஸும் சரி, சினிமாவில் இருக்கிற அனைவருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கூட காப்பான் பட இசையிட்டு வெளியிட்டு சொல்லியிருந்தார், நீங்கள் பேனர் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஏன்னா ஒரு ஹெல்மெட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இது வந்து ஒரு பெரியதே வரவேற்கப்பட்ட நிகழ்ச்சி தான். என்னென்னா, இது ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு உயிர் வந்து போயிருக்காது. இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்து திரைப்பிரபலங்களும் சரி இல்லை பொலிட்டிஷியனும் சரி, இந்த மாதிரி ஒரு வரவேற்பான ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு கொடுத்தாலும் நல்லதுன்னே சொல்லலாம். இதையும் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆக்கியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று நடிகருடைய ஃபேன்ஸுங்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க இணையதளத்தில். என்னென்னா, என்னுடைய நடிகர் தான் வந்து இது மாதிரி சொன்னார் பேனர் வைக்கூட கலாச்சாரத்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுவே வந்து வைக்கக்கூடாது, இதுக்கும் ஒரு இஷ்யூ பண்ணி இந்த இந்த ஃபேன்ஸுங்க வந்து அடிச்சுக்கிறாங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அப்டேட், நம்ம விஜய் பற்றி ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகில் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிடுச்சு. இசை வெளியீட்டு விழாவும் வந்து விரைவில் வந்து வரப்போகுது. இதனை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அண்டு அனிருத் இசையில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 64 படம் தாங்க வந்து உருவாக்கியிருக்கிறது. இந்த படக்குழு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான செட்டை வந்து சென்னைக்குள்ளே போடாமல் சென்னை விட்டு அவுட்டரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கதை வந்து ஓரளவு கூட இந்த லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த படக்குழு வந்து முழுக்க முழுக்க ஒரு பெரிய பெரிய ஒரு குரூப்பாகவே கேங் பண்ணியிருக்காங்க. அதாவது துணை இயக்குநர்கள் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்டை வந்து கொடுத்து, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா படத்துடைய ஒவ்வொரு நியூஸும் வந்து வெளியாகக்கூடாது என்ற நோக்கத்தில் படக்குழு வந்து ஒரு தெளிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் வந்து தளபதியுடைய 64 படத்தை பற்றி ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கும். இப்போ பிகில் படம்னா வந்து இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்க, என்னுடைய கதைன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா கதை வந்து வெளியே தெரியவே தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டனால லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு முடிவு எடுத்துக்கிறாரே சொல்லலாம். என்னென்னா, படத்தை பற்றி எந்த ஒரு நியூஸுமே வெளியே போகக்கூடாது. அதனால் துணை இயக்குநர்களை வச்சு அவருக்கு ஒரு பணியை வந்து அவர் தனியாக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இதை வந்து இந்த படம் வந்து சீக்ரெட்டாகவே இந்த படம் வந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். இதனைத் தொடர்ந்து தனுஷ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன், வெற்றிமாறன் இயக்கத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறோட வந்து அசுனுடைய முழுக்க முழுக்க படவேடைகள் முடிஞ்சிடுச்சுங்க. இருந்தாலும் டப்பிங் வந்து இன்னும் முடியல. இந்த டப்பிங்காக படக்குழு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தனுஷர் வந்து லண்டனில் வந்து படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. என்னென்னா, டப்பிங்கே நம்ம லண்டனில் வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த டப்பிங் கூட அப்படியே லண்டனுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இந்த படத்துடைய டப்பிங் முடிக்கிறதுக்கான ஒரு பிளானை வந்து பண்ணுறாங்க. ஏன்னா 4 அசுரன் படம் வந்து வெளியிட போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதனை தொடர்ந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2001 பிரபலமான ஒரு அதாவது மலையாள படத்தில் அறிமுகமாகி அசின் வந்தாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்துட்டு பிறகு அவங்க வந்து மேரேஜ் ஆகிட்டோடனே ஒரு குழந்தையும் பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்க சினிமா துறைக்கு வரலை. மீண்டும் வந்து அவங்க ஒரு சினிமா துறைக்கு வர இருக்க போதா செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.